لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهم ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு சில அமல்களை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத்து போன்ற ஏராளமான கடமைகளை அல்லாஹ் நம்ம மீது விதியாக்கியிருக்கிறான். இதை கொண்டு ஆசிரத்தினுடைய வெற்றியும் உலகத்தினுடைய வெற்றியும் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். ஆனால் அசலான விஷயம், அல்லாஹ் நமக்கு பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நல்ல குணங்கள், நற்குணத்தை வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதனுடைய அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் முடிவு செய்வான். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அடியார்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும். வல் வஸ்மு யௌம இஸ்னில் ஹக், நாளை மறுமையில் சத்தியமாக அடியார்களுடைய அமல்கள் தராசில் நிறுக்கப்படும். ஒவ்வொரு ஆளாக கூட்டு அல்லாஹ் நிறுத்துவான். ஒவ்வொரு மனிதனும் மறுமையில வரும்போது பாவ சுமைகளையும் சுமந்து வருவார்கள். தங்களுடைய முதுகின் மீது பாவத்தையும் சுமந்து கொண்டு வருவாங்க, நன்மைகளையும் சுமந்து கொண்டு வருவாங்க. யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உஸ்ரா, யாருடைய பாவத்தையும் அடுத்தவங்க சுமக்க முடியாது, அவங்கவுங்க சுமந்துக்கிட்டு வருவாங்க. அதை அல்லாஹ் தஆலா நிறுப்பான். ஒரு தட்டுல நன்மையையும் ஒரு தட்டுல பாவத்தையும் நிறுக்கப்படும். எது கூடுதலா இருக்குதோ அதை வச்சு முடிவு செய்யப்படும். நன்மையின் தட்டு கூடுதலாக இருந்தால் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவனாக, அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சொல்லப்படும், இன்னாருடைய மகன் இன்னார் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக ஒவ்வொரு நபருக்கும் சொல்லி அந்த மறுமையில விசாரித்து அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அதனால குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த மக்காவுடைய வெற்றியின் சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா ஆயத்தின் மூலம் சஹாபாக்களுக்கு சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில சமூகத்துல முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கையாளணும் என்று பல ஒழுக்கங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். சஹாபாக்கள் மூலம் நமக்கு அல்லாஹ் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். சில சில சம்பவங்கள் சஹாபாக்கள் வாழ்க்கையில ஏற்படுது. அது எதுக்காக? நமக்கு பாடத்துக்காக அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்பட வச்சான். சில தவறுகளை, சின்ன சின்ன சருகுதல்கள், அதெல்லாம் எதுக்காக? பின்வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு இவங்க வாழ்க்கையிலேயும் பாடம் கிடைக்கணுங்கிறதுக்காக. இப்ப ஆரம்பமாக சூரா ஹுஜுராத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஆயத்தை இறக்க, ஈமான் கொண்ட மக்களுக்கு சொல்லுங்க, யா அய்யுஹல்லதீனா அமனூ லா தர்ஃபஊ அஸ்வாதகும் ஃபௌகா ஸௌதி நபீ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சப்தத்தை விட உங்க சப்தத்தை உயர்த்தாதீங்க. நபியினுடைய மஜ்லிஸ்ல நபிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க மிகவும் அவங்களுடைய சப்தத்தை விட குறைவான சப்தத்தை நீங்க பேசுங்க, கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. இது என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா, பனு தமீம் என்ற ஒரு கூட்டத்தாரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்திருந்தாங்க. இப்ப அவங்கள யார அமீராக ஆக்கிறது சொல்லி நபி சாசம் மசூரா செஞ்சாங்க. சஹாபாக்கள் இந்த பனு தமீம் கூட்டத்தாருக்கு யார வந்து அமீராக்கலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு ஆளை சொல்றாங்க, அக்ரா இப்னு ஹாபிஸ் ஒருத்தர் இருந்தாரு, இவரை அமீராக்கலாம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவர் வேண்டாம், வேற இன்னொரு ஆள் ஆக்கலாம். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க உமரத்தனை பார்த்து, உமரே உனக்கு இதே வேலை, நான் எது சொன்னாலும் அதுக்கு மாற்றமான கருத்து சொல்றதா உனக்கு வேலை. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மேல சத்தியமே எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது, உங்க கருத்தை மறுக்கிறது என் கருத்து இல்லை. இப்ப இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல கொஞ்சம் சத்தம் கூடிடுச்சு. நபி சாசி இருக்கிறான். அப்ப இந்த ஆயத்தேரங்க, ஈமான் கொண்டவர்களே நபிக்கு முன்னாடி சத்தமா பேசாதீங்க. என்ன நிலை ஏற்பட்டிருக்கும் சஹாபாக்கள்கிட்ட? இந்த ஆயத்து இறங்கின பிறகு சஹாபாக்கள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இனிமே என் வாழ்க்கையில சத்தியமா
உங்கள்கிட்ட பேசினா ரகசியம் பேசுற மாதிரி தான் நான் பேசுறேன். அப்படிதான் பேசினாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பல சகாபாக்கள் நவிசாசம் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ரெண்டு முதலோ கேட்கிற அளவுக்கு ரொம்ப மெதுவா ரொம்ப பணிவாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அமைதி ஏற்பட்டுருச்சு. எந்த அளவுக்குன்னா ஒரு சஹாபி ஒரு அதாவது சாபித் இப்னு கைஸ் என்று நினைக்கிறேன், அந்த சஹாபியினுடைய குரல் இயற்கையாகவே சத்தமா இருக்கு. எவ்வளவுதான் மெதுவா பேசணும் குரலை குறைச்சாலும் சத்தமா தான் இருக்கு. இயற்கையான குரல் அவர், சத்தமான குரல். அந்த சஹாபி என்ன முடிவு செஞ்சிட்டாங்க, இனிமே நவிசாசன மஜ்லிஸ்ல உட்காரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நீங்க இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசுனீங்க நவிசாசன மரியாதை குறைவா நடந்தீங்க என்று சொன்னால் உங்களுடைய அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு தெரியாம உங்க அமல் எல்லாம் வீணா போயிரு. நீங்க நிறைய அமல் செஞ்சதான் நினைச்சிருப்பீங்க, இந்த சின்ன ஒழுக்க கேடு உங்க அமல் வீணா. அப்போ அந்த சஹாபி நினைச்சாங்க, அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாபித் இப்னு கைஸ், அந்த சஹாபி நபிசாசன் மஜ்லிஸ்கே வரல. நபிசாசன் பழக்கம் என்னன்னா தங்களுடைய சபைக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்த யாராவது ஒருத்தவங்க வரலா விசாரிச்சிருவாங்க, இந்த சாபிக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை, ஏன் வரல. உடனே தானே போவாங்க, இல்லாட்டி ஆள் அனுப்பி விசாரிப்பாங்க, உலாக்காத்துக்கு ஆள் அனுப்பிடுவாங்க. நபிசாசன் போனா அவர் வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார். காரணம் கேட்டாங்க, ஏன் வரல. ஓ, அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் இறக்கிட்டான், இதுக்கு மேல நான் அங்க வந்தேன்னு சொன்னா நான் நாசமாயிடுவேன், ஏன்னா என்னால மெதுவா பேச முடியாது. நபிசாசன் வந்து சொல்லப்பட்டுச்சு. நபிசாசன் சொன்னாங்க, இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி, அவரை பத்தி இங்க சொல்லப்படல, அவருடைய இயற்கையான சுபாவம் அது, அவரை பத்தி இங்க அல்லாஹ் சொல்லல. அது மரியாதை குறைவா நடந்துக்கிற விஷயத்துக்காக தான் அது சொல்லப்பட்டுச்சு தவிர, அதனால அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வச்சாங்க மஜ்லிஸ். இந்த அளவுக்கு சஹாபாக்கிட்ட நிலைமை ஏற்பட்டுச்சு. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மாதிரி ஒழுக்கங்களை பேணி நடக்கிறது இருக்குதே, இது தக்வாவினுடைய அடையாளம். ان الذين يغضون اصواتهم عند رسول الله اولئك الذين امتحن الله قلوبهم للتقوى. الله تعالى உள்ளத்தில் தக்வாவினுடைய ஒரு சோதனையாக அல்லாஹ் இதை வச்சுக்கிறான். தக்வா இருக்குதா இல்லையாங்கிறது வெளிப்பாடு தான் இது. யார் அப்படி பேணுதலாக ரொம்ப பணிவா அல்லாஹுடைய பயத்தை முன் வச்சு, ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஆகரத்துல வந்து நிக்கக்கூடியதாக இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிற அந்த அச்சம் தான் ஒரு மனுஷனும் புனிதனாக மாற்றும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக அந்த பனு தமீம் கூட்டத்தார் வரும்போது தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுத்தி சத்தம் போட்டு பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, யா முஹம்மது யா முஹம்மது, நாங்கள் எவ்வளவு நேரம் வந்திருக்கிறோம், வாங்க வெளியில உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அவங்களால பொறுமை காக்க முடியல, மரியாதை குறையா அவர் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு அரசரா இருக்கிறாங்க, அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவங்களுக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து வஹி வருது, சஹாபாக்களை தர்பிய செய்யறாங்க, குடும்பத்தார்களை கவனிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்கிறது இவங்களுக்கு சகிக்கிறது. இந்த மாதிரி உங்க வீட்டை சுத்தி வந்து இப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க அல்லாஹ் சொல்ல, அவங்க அறிவு இல்லாம இருக்கிறாங்க, அறிவு பத்தாது, எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அறிவு ஞானம் இல்லாம இருக்கிறாங்க. அக்சர்ஹுல்லா யாத்திலும் கிராமபுரத்தில் வந்தவங்க அல்லாஹ் சொன்னா, கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக தானா வர்ற வரைக்கும் பொறுமையா இருந்திருந்தால் இது இவர்களுக்கு மிகவும் நன்றாக இருந்திருக்குமே. அல்லாஹ் ஆயத்தா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஞ்சலம், பேர் சொல்லி கூப்பிட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கூட நடந்தது, அல்லாஹ் ஆயத்தறைக்கு தர்பிய செய்யறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்ல, சஹாபாக்கள்ல இதுக்கு விளக்கம் சொல்றாங்க, உலமாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஜ்லிஸ்கள், ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய இடங்கள், தொழுகை நடத்தப்படக்கூடிய மஸ்ஜிதுகள், இல்முடைய மஜ்லிஸ்கள்ல கூச்சிடாம இருக்கணும். அது நபி ஸல்லல்லாஹு கொடுக்கிற மரியாதை. அது அல்லாஹுடைய சின்னங்களை மதிக்கணும், அந்த இடங்கள்ல அமைதி நிலவணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவனுடைய ஆட்சி காலத்துல தாயிப்புல இருந்து சில பேர் மதீனாக்கு வந்துருந்தாங்க, மஸ்ஜித் நபவியில சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தான். நீங்க எல்லாம் யாரு எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டான். உங்க தாயிப்புல இருந்து மதீனா வாசியா இருந்தா உங்களுக்கு சாட்டி அடி கொடுத்துருப்பேன்னா, எங்க வந்து என்ன பேசிட்டு, அல்லாஹுடைய வீட்டுல நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறீங்க,
அல்லாஹ் ஆயத்தறிக்கை கண்டிச்சிருக்கிறான், சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி அமல் எல்லாம் வீணா போயிடும் என்பதாக எச்சரிக்கை செய்யறான். எல்லா மசூதிக்கும் அதே ஹுக்கும நாம கொடுத்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை நம்மளையும் சேர்த்துறோம். மஸ்ஜிதுல கண்ணியமாக இருந்து பழகணும். யாரும் யாரையும் கண்டிக்கிறது இல்ல, பாக்கிறது இல்ல, அமல் நடக்குது, கூச்சலிடுறாங்க. அன்பான முறையில அதை அடிக்கடி பெரியவங்க சொல்லணும், வாலிபர்களுக்கு சின்னவங்க, வாலிபர்கள் சின்னவங்களுக்கு சொல்லணும், பெரியவங்க வாலிபர்களுக்கு சொல்லணும், அன்பாக சொல்லணும், சொல்லி அவங்க விளங்க வைக்கணும். ஏன்னா இந்த காலத்துல அன்பா சொன்னாதான் நடக்கும், சின்னத்தை எடுத்து பேசிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்கள் தர்பிய செஞ்சாங்கன்னு சொன்னா, சின்ன சலசலப்பு கூட வராம பாத்துக்கிட்டோம். சின்ன சலசலப்பு கூட தீனுடைய விஷயத்தை வச்சு கூட, தீனுடைய விஷயத்தை வச்சு. ஏன்னா வாழ்க்கையில வர வேண்டியது ஒழுக்கங்கள் தான். சமூகத்துல ஒழுக்கத்தை தான் மக்கள் பார்ப்பாங்க. பேச்சில நாகரிகம் இருக்கணும், வாழ்க்கையில நாகரிகம் இருக்கணும். அதுதான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், இன்னைக்கு என்ன செய்யப்படுங்க, கேள்விகள் கற்றுக் கொடுக்கணும். இது கூடுமா கேளுங்க, இவருக்கு பின்னாடி தொழுதா தொழக்கூடாது, கூட்டு துவாபகம் பின்னால் பிதாத் செய்யறாங்க, அவங்க பின்னாடி தொழுதா தொழக்கூடாது. சின்ன சின்ன பிள்ளைங்க சலாம் சொல்ல தெரியல, இன்னும் அல்லாஹ் சுரா இன்னும் கற்றுக் கொடுக்கப்படல, அம்மா அப்பாவுக்கு சலாம் சொல்றத கற்றுக் கொடுக்கப்படல, வாழ்க்கையில வர வேண்டிய ஒழுக்கம் இன்னும் கத்துக் கொடுக்கப்படல, கேள்விகள் கத்துக் கொடுக்க அல்லாஹ் மன்னிக்கணும். அமல்கள் சந்தேகங்கள் உண்டாக்கப்படுது. விதார்த்தா என்னடி தெரியாதவங்க விதார்த்த பத்தி பேச கண்ணினிக்கு அல்லாஹ்னுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய விஷயத்தை முன் வச்சு தர்க்கம் செய்யறத வன்மையாக கண்டித்தான். ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஜமாத்தை யூதர்கள் இருக்கக்கூடிய பனு குறைலாங்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நீங்க போங்க, அந்த பனு குறைலாவுடைய இடம் போன பிறகு நீ அங்க போய் சேர்ந்த பிறகு அசர தொழுங்கன்னு சொன்னாங்க. பனு குறைலாவினுடைய அந்த யூதர்கள் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனவனே அசர தொழுங்கிறாங்க. சஹாபாக்கள் போனாங்க, போற வழியிலேயே அசருடைய நேரம் வந்துருச்சு. போற வழியிலேயே அசருடைய வக்து வந்துருச்சு. சஹாபாக்குடைய பழக்கம் வக்து வந்துட்டா தொழுதுருவாங்க. அப்போ சஹாபாக்கு ஒரு சார சொன்னாங்க, வக்து வந்துருச்சு தொழுகலாங்க. ஒரு சாரா சொன்னாங்க, இல்ல நபிசாசம் அங்கதான் தொழுவ சொன்னாங்க, அங்கதான் தொழுவோம். ரெண்டு கருத்து வந்துருச்சாங்க. ஒரு சாரார் அங்கே தொழுதாங்க, அசருடைய வக்து வந்த இடத்துலயே. ஒரு சாரார் அங்க போய் தொழுதாங்க, பனு குறைதாங்க. முடிச்சிட்டு திருப்பி ஊருக்கு வராங்க. நபிசாசனத்துல காரதாரி சொல்றாங்க நடந்தது என்ன, இந்த மாதிரி அந்த கிளையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அசருடைய விஷயத்துல என்ன ஏற்பட்டுச்சு, நீங்க பனு குறையலால தொழ சொன்னீங்க, ஆனா ஒரு சாரார் இங்கேயும் ஒரு சாரார் அங்கேயும் தொழுதாங்க. ரெண்டு சாராட்டையும் விசாரிச்சாங்க ஏன் தொழுது. இவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்க நினைச்சோம் அங்க போனாதான் அசருடைய வக்து வரும், நீங்க கணிப்பு வச்சு சொன்னதாக நாங்க நினைச்சோம், ஆனா முன்னாடியே வந்துருச்சு, அதனால முன்னாடி தொழுதுட்டோம். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, வக்துல தானே தொழுதிங்க, பிரச்சனை இல்லை. நீங்க அங்க போய் தொழுதிங்க, நீங்க சொன்னீங்க யார சொல்லாங்க, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அங்க போய் தொழுதோம். ரெண்டுமே சரிதான், எதையுமே முடிவு செய்யல விசாசம், ரெண்டும் சரி. ஏன்னா ஒரு ஹதீஸ ஆய்வு செஞ்சாங்க, ஆய்வின் வெளிப்படையில ஆய்வின் அடிப்படையில வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரிதான். இது சண்டை போற விஷயம், அசல் விஷயம் ஒழுக்கம், பிளவு ஏற்படக்கூடாது, ஒற்றுமைகள் குறைக்கப்படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்டாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு குறைசிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, முழு மக்கா இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரம் தான், என்ன வேணாலும் செய்யலாம். காபா இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின அமைப்பு படி இப்ப இல்ல காபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா ஒரு தினத்துல ஒரு சந்தர்ப்பத்துல குறைசிகளை ஜெயிச்சு கட்டும் போது ஹலாலான பணம் எவ்வளவு இருந்துச்சோ அதை வச்சு கட்டினாங்க. இன்னும் கொஞ்சம் பூர்த்தியா கட்ட அந்த அந்த ஹிஜர இஸ்மாயில் இருக்குதா இல்ல, அந்த தின்ன மாதிரி இருக்குமே. ஏன்னா சதுரமான அளவு மட்டும் காபா கிடையாது, நம்ம அதையும் சேர்த்துதான் சுத்தம். அந்த கிணறு மாதிரி இருக்குமா இல்லையா, அந்த பகுதி முழுமையா கட்டி இருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. ஆனா குறைசியர் ஒரு சந்தர்ப்பத்தை இடிச்சு கட்டும் போது ஹலாலான பணம் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, அதனால அதை மட்டும் கட்டினாங்க, மிச்சத்தை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா தவாப் செய்யும் போது முழுமையா தான் சுத்தணும், அது உள்ள போனா கூடாது தவாப். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என் மனசு விரும்புது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அமைப்புல இதை பூர்த்தி ஆக்கிடலான்னு, ஆனா நான் இப்ப கைய வச்சா இந்த குறைசியர் இப்பதான் தீனை ஏத்திருக்கிறாங்க,
இப்ப இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்களா, மக்காவுக்கு வந்தவரையுமே தான் வேலையை காட்டிட்டாரு, கையை வச்சுட்டாரு காபால. நபிசாசுக்கு உரிமை இருக்குது, யாரும் கேட்க முடியாது, ஆனாலும் நபிசாசும் பயப்படுறாங்க. இதை ஒரு காரணம் காட்டி குறை செய்ய பிரிஞ்சிடக்கூடாது. சரியான விஷயம், உண்மையான விஷயம் தான், உரிமை இருக்குது. அப்படி இருந்தும் நபிசாசனம் பயப்படுறாங்க, உம்மத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படக்கூடாது. அப்படியே இருக்கு இன்னைக்கு வரைக்கும், அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அல்லாஹ்வுடைய அருளே சமூகத்தில ஒரு நல்லதை நிலைநாட்டுறதுங்கிற பேர்ல கூட உம்மத்தில் குழப்பம் ஏற்படக்கூடாது. உம்மத்தில பிளவுகள் அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயம். சஹர்ல பாங்க சொல்றாங்க, நபிசாசன காலத்துல ரமலான் மட்டும் சொல்லப்பட்டுச்சா, வாழ்க்கை ஃபுல்லா சொல்லப்பட்டது, இன்னைக்கு அருமையில சொல்லப்படுது. மக்கா மதீனாவுல சஹருடைய பாங்கு, ஃபஜ்ருடைய பாங்கு, ரெண்டு பாங்கு ரமலானுக்கு மட்டும் இல்லை, காலம் முழுக்க சொல்லப்படுது. நபிசாசன் என்ன செஞ்சாங்க, ரெண்டு பாங்கையும் ரெண்டு குரல்ல வச்சாங்க, மக்கள் குழம்ப கூடாதுன்னு சொன்னாங்க. இன்ன குரலை கேட்டால் நீங்க தஹஜ்ஜத்து சஹர் என்று விளங்கி கொண்டு நோன் புடிங்க, இன்னாருடைய குரலை கேட்டால் இது வந்து ஃபஜ்ருடைய பாங்கு விளங்கிடுங்க. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எதுலையும் குழம்பி இதாயிடக்கூடாதுன்றதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்காம மேலோட்டமா பார்த்து இப்படி செஞ்சு எவ்வளவு குழப்பங்கள். மகதிக்குரிய நேரத்துல ரெண்டு மூணு நிமிஷம் பிந்தி நோன்பு வைக்கிறோம், நோம்ப துறக்கிறோம், ரெண்டு மூணு நிமிஷம் பிந்தி நோன் திறக்கிறோம். ஏன்னா நோம்பு எப்ப திறக்கணும், சூரியன் முழுமையாக மறைஞ்ச பிறகு நோன் திறக்கணும். சூரியன் எப்படி முழுசா மறையணும், அதான் மகிழ்வு. அப்ப நம்ம யாராவது சூரியனை பாக்குறோமா, மறையும் போது அதை பார்த்தா யாரோ நோன் திறக்கிறோமா சொல்லுங்க, யாரா பாக்கிறோமா சூரியன் முழுசா மறையுதல, எதை பாக்கிறோமோ கடிகாரத்தை பாக்கிறோம். இது மேல நம்ப கூடாது, ஒரு கால் அது டயத்தை காட்டும், ஒரு கால் அது முக்காவாசி மறைஞ்சிருச்சுங்க, இன்னும் காவாசி மறையாம இருந்துச்சு, நம்ம நோம்பு திறந்த நோம்பே கூடாது. இவ்வளவு நேரம் நீங்க பசியா இருந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. நூறு வருஷத்துக்கு மேல நம்ம உலமாக்கல் இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ் உள்ளத்தை போட்டான், மூணு நிமிஷம் பிந்தி வைங்க. ஏன்னா நம்ம கண் கூட சூரிய மறைகிறத பாக்குறது இல்ல, மூணு நிமிஷம் பிந்தினாலும் பரவாயில்ல, இது பெரிய நஷ்டம் இல்லை. துறக்கம் ஒரு ஹதீச பார்த்தாங்க, இன்னைக்கு வந்தவங்க நபிசா சொன்னாங்க, எது வரைக்கும் என் உம்மத்து நோன்பு துறக்கிறத விரைவுபடுத்துவாங்களோ அது வரைக்கும் என் உம்மத்து நலவின் மீது இருக்குது. இந்த ஹதீச புடிச்சிட்டு வந்து அது என்ன, மூணு நிமிஷம் லேட்டா துறக்கணும், கரெக்டா துறக்கணும், ஏன்னா அப்பதான் நம்ம நலவுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டயத்தை கரெக்ட் பண்ணாங்க. சூரியனை பாக்கல, கரெக்டான டயத்துக்கு காட்டுதுன்னு நம்பிக்கை வச்சு கரெக்ட் டயத்துல துறக்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஸ நபிசாசு எப்ப சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு பாக்குறது இல்லை. மேம்புள்ள மேயறது எப்ப சொன்னாங்க, சஹாபாக்கள் ஒரு சாரார் இப்படி சொன்னாங்க, நாங்க நோம்பு மகரித்து விட்டு திறந்துக்கிறோம், எங்களுக்கு தாக்கத்து இருக்குது, எங்களுக்கு தாக்கத்து இருக்குது, நாங்க இஷா வரைக்கும் நோம்பு இருக்க முடியும், அதனால நாங்க வந்து பசியோட நான் தாக்கத்து இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன போதுதான் நபிசா சொன்னாங்க, அல்லாஹ் எப்ப திறக்க சொன்னாலும் திறந்துருங்க, அதே நான் மாறி பெற திறக்கிறேன், இஷா வரைக்கும் எனக்கு அதெல்லாம் காட்டக்கூடாது. அல்லாட்ட அல்லாஹ் சொன்ன நேரத்துக்கு திறக்கணும். அதனால மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பிந்துறது அந்த ஹதீஸுக்கு மாற்றம் இல்லை, நாம முழுமைக்காக அங்க பின்படுத்துறோம். கண்ணிமிக்க அல்லாஹனுடைய ஆகலே இந்த மூணு நிமிஷத்தை ஒரு காரணம் காட்டி அதுக்கு ஒரு பாந்து சொல்லப்பட்டு சமூகத்துல ஒரு பிளவு, ஒவ்வொரு வீட்டிலையும் துஆவுடைய நேரத்தை என்ன பேச்சு வருது, இது எந்த பாந்து, ஏன் இப்பே திறந்தா என்ன, துஆலாம் மறந்துடுச்சு. ஒரு வீட்டுல ரெண்டு நோம்பு திறக்கிறாங்க, அல்லாஹ் ரஹ்மத்திக்குமாங்க, நம்முடைய துவா கபூல் ஆகுமா, என்ன நடந்துட்டு இருக்குது உம்மத்துல, கேள்விகள் கேட்க பழக்கி கொடுத்து வச்சுக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க பாவம் குழம்பு போய் வாலிபர்கள் நிக்கிறாங்க. தயங்காதீங்க, தடுமாறாதீங்க, உங்களுக்கு வழிகாட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்களை பாருங்க, காலாகாலமாக பேடுதலான உலமாக்கள், தக்குவாவுடைய உலமாக்கள் அல்லாஹ் நம்ம ஊர்ல கொடுத்திருக்கிறாங்க, உங்க உலகத்துல இருக்கிறாங்க, சும்மா உங்களுக்கு உங்களுக்கு எதையும் வகுத்து கொடுத்துட்டு போகல. ஒரு இமாம வேண்டான்னு சொல்லி இன்னைக்கு 40 இமாம்கள் வந்துட்டாங்க, நாளைக்கு வேற இமாம் வருவாங்க, நமக்கு ஒரு இமாமே போதும். தெளிவாக அவங்க ஹதீஸை ஆய்வு செஞ்சுதான் நமக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையங்களே சமூகத்தில் நமக்கு வர வேண்டியது ஒழுக்கங்கள், தக்குவா. அல்லாஹ் இந்த சூறால சொன்னா சமூகத்தில் ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஒற்றுமையாக்கி வைங்க, இன்னமல் முஃமினூன இக்வா, ஈமான் கொண்டவர்கள்லாம் சகோதரர்கள், பாசிட்டிவ் யாத்த பயணிக்கும், உங்களுக்கு மத்தியில சுல்ஹ் என்று ஒற்றுமை ஏற்படுத்தும்.
பிளவு ஏற்பட விடாதீங்க. அப்படி யாரையாவது பத்தி உங்கள்ட்ட தவறான செய்தி சொல்லப்பட்டா, யாரையோ பத்தி பாவியான ஒரு மனிதன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், நீங்க உடனே அதை நம்பாதீங்க. அந்த செய்தியை கேட்டு உடனே அவங்களை குறை சொல்லி பேச ஆரம்பிச்சிடாதீங்க. ஆயுச்சு, நீங்க நடந்தது உண்மைதானா இல்லைன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்றான் இன்ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனு. உங்களுக்கு ஒரு பாவியான மனிதன் யார பத்தியாவது செய்தி கொண்டு வந்தால் உடனே நம்பிடாதீங்க, நீங்க ஆய்வு செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு கால அது நடந்தே இருக்காது. நீங்க இவ்வளவு திட்டி பேசி பின்னாடி தெரிஞ்ச பிறகு கை சேதப்படுவீங்க. இதெல்லாம் தெரியாம பேசிட்டு அவங்களை பத்தி, நல்லவங்களை பத்தி நம்ம இப்படி குறை பேசிட்டோமே, எவ்வளவு பெரிய நம்ம அமல் வீணா போயிருக்கோம். அமல்கள் நாசமாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா பரப்பப்படும். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல பனுல் முஸ்தலிக் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஹாரித் பின் அபில் திராருங்கிறவர் ஈமானை ஏற்றுக்கொண்டார். நபி ஸல்லம் கலிமா பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க, தீன் ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு அவர் சொன்னார், யார் சொல்லலாம் உங்களுடைய துவா பதக்கத்தான் நினைக்கிற ஹிதாயத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப நான் ஊருக்கு போறேன், எங்க ஊர் மக்களுக்கு நான் போய் உழைப்பு செய்றேன், அவங்களும் இன்ஷால்லா ஈமானை ஏற்றுக்கிடுவாங்க. பிறகு அவங்கள்ட்ட செல்வந்தர்கிட்டேருந்து நான் சக்காத்தை வசூலிச்சு நான் வந்து நீங்க யாரையாவது அனுப்பி வைங்க உங்க சார்பாக மதீனாவிலிருந்து, அவங்ககிட்ட நான் அந்த சக்காத்து பொருளை கொடுத்து விடுறேன், நீங்க பங்கு போட்டுக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி அவர் போயிட்டார். அவர் அந்த உழைப்பெல்லாம் செஞ்சு சக்காத்தையெல்லாம் வசூலிச்சு வச்சிருக்கிறார். அந்த தேதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்புவாங்க. இங்க என்ன நடக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து ஒரு சஹாபிய வலீது பின் உக்பாங்கிற சஹாபியை அனுப்பி வச்சாங்க, வாங்கிக்குவாங்க அப்படின்னு. அவர் போனவருக்கு இடையிலேயே ஒரு குழப்பம், சைத்தான் உள்ளத்துல எண்ணத்தை போட்டான், அவங்க எல்லாம் கொலை பண்றதுக்கு திட்டம் பண்ணிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, போயிடாத. ஏன்னா அவருக்கும் அந்த கூட்டத்துக்கு ஏற்கனவே முன் விரோதம் இருந்திருக்கு. அதை அவர் பயந்துக்கிட்டு போக பயந்து திரும்பி வந்துட்டா, யார் சார் என்ன கொன்றுவாங்க, கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க, அவங்க சகாத்தரை தரவெல்லாம் கூப்பிடல, அவிசுவாசம் நம்பிட்டான் சகாபாக்கள். உடனே சகாபாக்களை ரெடி பண்ணிட்டாங்க, இப்படி நம்மளுடைய நம்மகிட்ட ஏமாத்தி ஒரு கொலை செய்யறதுக்கு ஒரு திட்டம் போட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத்தை ரெடி பண்ணி அவங்கள்ட்ட அவங்கள தாக்குறதுக்காக அனுப்புறாங்க. அந்த சக்காத்தை வசூலித்து வச்சுட்டு ரெடி ஆகிக்கிறாங்க ஈமான் ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்கள். இங்க அவங்க தாக்குறதுக்கு நபி சாசா ஆள் அனுப்புறாங்க. அங்க போய் அவங்க ரெடியா கொடுக்க ஆள் வருவாங்கன்னு பார்த்தா வித்தியாசமா ஜமாத்து வருது. ஆமா, இது என்னது, எதிர்க்கிற மாதிரில வர்றாங்க. அந்த சஹாபி முன் போனாங்க, ஹாரிஸ் பின் அபில் திலார் முன்னாடி போனாங்க. என்ன விஷயம், என்னாச்சு, என்ன நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நபிசாசன் ஜகாத்தை கேட்டு ஆள் அனுப்புவாங்க, ஜகாத்தை கொடுக்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க இப்படி வரீங்க, என்னது ஜகாத்தை கேட்ட, நீங்க அந்த ஜகாத்து வசூலிக்க வர்ற கொலை சீரத்துக்கு திட்டம் போட்டதாக செய்து வந்துச்சு. அல்லாஹ் சத்தியமா இது பொய், அப்படியா, யாரையும் கிட்ட வரவும் இல்லை, நாங்க அந்த திட்டத்திலே நாங்க இல்லைன்னு சொன்ன பிறகு அந்த சஹாபியை திருப்பி மதீனாக்கு வந்து நபிசாச விஷயத்தை சொல்றாங்க. நபிசாசன் விசாரிக்கிறாங்க, இந்த பதில சொன்ன பிறகுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இருக்க. உடனே எது யார் எது சொன்னாரு நம்பாதீங்க, முதல்ல விசாரிக்க. குடும்பங்கள்லயும் சாதாரணமா ஒரு விஷயத்துக்கு, ஒரு கல்யாண விஷயத்திலேயோ பொண்ணு மாப்பிள்ள பேசுற விஷயத்திலேயோ சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, குடும்பத்துல உள்ள அந்த இதை பிரிச்சு விடுறதுக்காக சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. பொறாமையினால ஏற்படக்கூடிய விஷயமும் இருக்கு. அதை நம்பி உடனே அது அந்த களத்தில் அதை இறங்கிறாங்க, அதுக்கு பழிவாங்க, அதுக்கு பேச, அதுக்கு அடிக்க, எவ்வளவு முக்கியமான சொந்த பந்தம் எல்லாம் அறுதுமை கிடக்குது இன்னைக்கு. இதனால அல்லாஹ் நமக்கு அழகான பாடம் படிச்சிடான், எதையுமே யாருடைய குறையும் சொல்லப்பட்டால் நம்பிடாத. சைத்தான் எப்படியும் வரும், யார் மூலமும் வந்து எப்படியாவது இந்த பந்தங்கள் அறுக்கப்படணுங்கிறதுக்காக பெரிய திட்டங்கள் தீட்டான். ஏன்னா அது அறந்துட்டா போதும், நமக்கு துவாலாம் கபூலாக, தொழிலாம் கபூலாக, அல்லாட்ட அசலாத்து தான், ஒற்றுமை தான், ஒன்றுபட்டு உள்ளங்கள் ஒன்றுபட்டு ஒருத்தரை ஒருத்தர் நல்ல எண்ணங்கள் வைக்க. இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு சூரா குஜராத்ல ஓதப்பட்டுச்சு, அல்லாஹ் சொன்னான் யார பத்தியும் தவறான எண்ணம் வைக்காதீங்க. உங்க கண்ண தவறு தெரிஞ்சா கூட நீங்க அந்த தவறு உள்ளத்தை எடுத்துடாதீங்க. மனுஷன் தவறு செய்யற வந்தான், அவருக்காக துவாசன் இருக்கும். இன்னைக்கு இந்த தவறு செய்யறான், நாளைக்கு இவன் தௌபாசனி நல்லவன் ஆயிடலாம். நான் இவனை தவறா நினைச்சு முதல்ல கெட்ட எண்ணம் வந்தா அல்லாஹ் சொல்றான் கெட்ட எண்ணம் வைக்காதீங்க. சில சில எண்ணங்கள் பாவமாக இருக்குது, அந்த எண்ணம் வந்தா மனசு என்ன செய்யும், அதை ஆய்வு செய்ய சொல்லும், பின்னாடியே போக சொல்லும், வேற என்ன தப்பு செய்யறான். வலா தஜஸ்ஸு,
அப்படி கெட்ட எண்ணம் வந்துட்டா நீ அவனை பின்தொடர்ந்து வேற என்ன தப்பு செய்யலாம் முட்டு நோக்காது. அப்படி நீ பின்னாடியே தொடர்ந்து ஒருத்தன தவிர நீ பார்த்துட்டால் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவா, புலம் பேச ஆரம்பிச்சிருவா, அவனை பத்தி நாலு பேர்ட்ட சொல்லுவான். அந்த வேலையும் செஞ்சிடா. செஞ்சா என்னாச்சு, உன்னுடைய சகோதரன் செத்து கடக்கிறான், அவனுடைய பிணத்தை திங்கிற மாதிரி ஆயிடும். அவனுடைய பிணத்தை அவனுடைய இறைச்சிய நீ கடிச்சு திங்கிறத நீ வெறுப்பியா இல்லையா? அதை விட மோசமானது ஒரு முஸ்லிமான சகோதரனை பத்தி அவனுடைய குறைய பின்னாடி நாலு பேர்ட்ட சொல்ற, அவ்வளவு கரிய சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணிமைக்கு அல்லாஹ்னுடையாகலே அல்லாஹ் தௌபா செய்வான். இந்த மாதிரி யாரையும் கேவலமாக நினைக்காதீங்க. மக்கா வெற்றியும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா மேல ஏறி பிலால் ரதி அல்லாஹு பாங்க சொல்ல சொன்னான். பிலால் ரதி அல்லாஹு காபா மேல ஏறி பாங்க சொல்றான். இதை பார்த்து குறைசிகள்லாம் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாங்க. அவங்க பார்வையில கேவலமா தெரிஞ்சு இது என்ன கருப்பு காக்க ஏறி பாங்க சொல்லுது கோத்திரத்தார்களாக பல கோத்திரம் பல குடும்பம் பல நிறம் உடையவங்க பல மாதிரி தோற்றம் உடையவங்களா படைச்சது எதுக்காக? தோற்றத்தை வச்சு என்ற மதிப்பு கிடையாது. அழக வச்சு நிறத்தை வச்சு பொருளை வச்சு குடும்பம் கோத்திரத்தை வச்சு எல்லாம் என்கிட்ட மதிப்பு கிடையாது. அதெல்லாம் எதுக்கு நான் வச்சிருக்கிறேன்? குடும்பம் கோத்திரம் மொழி இந்த வேறுபாடுலாம் எதுக்காக? காரணம் எல்லாம் சொல்றாங்க. ஒத்துருக்கு ஒத்துற அறிமுகமாகிக்குள்ளதான் அதெல்லாம். இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் வந்தாரு அப்படின்னு ஒரு அறிமுகம் செஞ்சுக்குள்ளதான் குடும்பம் கோத்திரம் மொழி நிறம் எல்லாம். ஆனா அந்தஸ்து என்னிடத்துல உயர்ந்த அந்தஸ்துங்கிறது எதை வச்சு தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நான் யாருடைய உள்ளத்துல அல்லாஹுடைய அச்சம் அதிகமாக இருக்குதோ அவர் என்கிட்ட சிறந்தவர். நான் உள்ளதெல்லாம் பாக்கிறேன், நிறத்தையெல்லாம் பாக்கிறது இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு பாடம் கற்பித்தான். குறைசிகளுக்கு இப்பெல்லாம் பேசாதீங்க, யாரையும் கேவலமா நினைக்காதீங்க, யாரையும் கேவலமா பேசிடாதீங்க, உள்ளத்தையும் நினைக்க கூடாது வாயாக சொல்லக்கூடாது. பாக்குறீங்களோ அவர்கள் எங்களிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம். குறிப்பா பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், குறிப்பா பெண்கள்ட்ட இந்த தன்மை அதிகமாக இருக்கும். அழகில்லாத பெண்களை, குட்டையான பெண்களை, படிப்பு இல்லாதவங்களை, ஏழைகளை கேவலமா பார்க்கக்கூடிய தன்மை பெண்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதனால அல்லாஹ் பெண்களுக்கு விசேஷமா சொன்னா, பெண்களே யாரையும் கேவலமா பார்த்துடாதீங்க, பேசிடாதீங்க. ஏன்னா நீங்க யார் அப்படி நினைக்கிறீங்களோ அவர்கள் நினைத்து சிறந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹுடைய நெருக்கம் பெற்றவங்களா இருக்கலாம், பார்த்த ரோட்ல பக்கீர் மாதிரி இருப்பாங்க, ஒன்னில்லாதவங்களா இருப்பாங்க, ஆனா என்கிட்ட சிறந்தவங்களா இருப்பாங்க. அல்லாட்ட சிறந்தவங்கள்ட்ட நாம ஏதாவது பகச்சிக்கிட்டோம் சொன்னால் அல்லாஹ் சொல்றான் என்னிடத்த போர் செய்ய ரெடியாகும். அல்லாட்ட மோத முடியுமா? யாரையும் பட்டு பேர் சொல்லி அழைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான் மனசை புண்படுத்தும்படியான பட்ட பேர். சில குடும்பத்துக்கு பட்ட பேர் இருக்குது, அது சொல்லிக்கலாம், அவங்களே அதை ஒன்றும் நினைச்சிக்க மாட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அதுலயும் சில பட்ட பேர்கள் குடும்பப்பட்ட பேர் தான், ஆனா அதை சொன்னா அவங்க வருத்தப்படுறாங்க இப்ப உள்ளவங்கன்னு சொன்னா அதுவும் சொல்லக்கூடாது. பட்ட பேர்கள் அல்லது உடல் ஊனமுற்றவங்க அதை சொல்லி அவங்களை குறையா பேசுறது, நிறத்தை சொல்லி இப்படியாக யாரையும் அழைச்சிடாதீங்க. ஏன்னால் ஈமான் கொண்ட பிறகு இது போன்ற பாவம் இருக்குது, இது மகா பெரிய பாவம். அல்லா சார் இப்படி மசூத் ரதி அல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய விதியை அவனுடைய வார்த்தையை வச்சுதான் அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு மனிதனுடைய விதி நல்லதாக கெட்டதாக மாறுறது இருக்குது வார்த்தையில தான் இருக்குது. அதனால நான் ஒரு நாயை கேவலமாக நான் பார்ப்பதை கொண்டு நான் பயப்படுறேன், நான் இதை விட மோசமாக்கப்பட்டுவேன்னு சொன்னேன். ஒரு நாயே சி இது ஒரு நாய் அப்படின்னு கூட ஏன்னா இது அல்லாட படைப்பு, இது அதை நான் கேவலமாக பார்ப்பதையும் நான் அஞ்சுகிறேன். இதை விட கேவலமாக அல்லாஹ் என்னை ஆக்கி விடுவானோ, அதை விட கேவலமா என்னை ஆக்கி விடுவானோ பயப்படுறேன். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ் யாரை அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறானோ அந்த இடத்துல அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அல்லாஹிடத்துல சிறந்தவங்களாகிறதுக்கு தேவையான விஷயம் உள்ளத்துல தக்குவா. தக்குவா இருந்தாலும் ஒழுக்கமா நடக்க முடியும். பெரியவங்களுக்கு மரியாதை செய்யறது, மஸ்ஜிதுகள்ல சத்தம் போடாமல் இருக்கிறது, கூச்சலிடாமல் இருக்கிறது, அமல்களை கண்ணியப்படுத்துறது, இதுவுலதான் மக்கள்கிட்ட இன்னைக்கு வர வேண்டியது இருக்கு.
தர்க்கங்கள் அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கூடிய விஷயம். நபிசாசனம் மசீதிக்கு வந்தாங்க வீட்டுல இருந்து, ஒரு சஹாபியும் இன்னொரு சஹாபியும் ஆளுக்கு ஒரு ஆயத்தை வந்து தர்க்கம் செய்யறாங்க. ரெண்டு பேரும் ஆயத்தை தான் வளராங்க. இதுதான் சரின்னு அவர் ஒரு ஆயத்தை சொல்றாரு, இதுதான் சரின்னு இவர் ஒரு ஆயத்தை சொல்றாரு. நபிசாசனம் வெளியே வந்தவங்க மாதுளம் பழத்தை பிழிந்ததை போல முகம் செக்கச்சு வேற ஆயிடுச்சு. கோபம் தானே, என்ன நடந்துட்டு இருக்குது? குர்ஆன் இதற்காகவா இறக்கப்பட்டதுன்னு கேட்டான். நான் இருக்கவே தர்க்கு செய்திகளை குர்ஆன் வச்சு உங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டு வாழெடுத்து வெட்டி கொண்டு நீங்க காவிர்களாக மாறிவிடாதீங்கன்னு அந்த ரெண்டு பேரும் பார்த்து சொன்னாங்க. இது கிராமத்து வரை உண்மத்துக்கு சொல்லிக்கிறாங்க, ரெண்டு பேருக்காக சொல்லல, பாடமாக நமக்கு சொல்லப்பட்டு. சாதாரணமா ஹதீ சத்துக்கிட்டு வந்துட்டு கூட்டுதுவா இருக்குதா? கூட்டுதுவானா என்னது? கூட்டுதுவாவை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும். கூட்டுதுவான் ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் ஆமீன் சொல்லு. அல்லாஹ் உனக்கு நல்ல மனைவியை தரட்டும், ஆமீன் சொல்ல மாட்டேதா? உனக்கு சாலையான நல்ல கொண்டாட்டியை தரட்டும்டா, ஆமீன். அல்லாஹ் எப்படியா கபூல் செய்ய? நீங்க ஒரு மனிதருக்காக துவா செய்தா நிமிஷம் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய பக்கத்துல இல்லாத அவருக்கு தெரியாமல் மறைமுகமாக ஒருத்தருக்கு நீங்க துவா செஞ்சா பக்கத்துல ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டி விடுகிறான். அந்த மலக்கு நீங்க செய்த துவாக்கு ஆமீன் சொன்னாங்க. அல்லாஹ் உனக்கும் அது போன்று தருவானாங்க. நீ அவருக்கு செய்தியா ஆமீன் வழக்கம் சொன்னாங்க. உனக்கும் அது போன்று கிடைக்கட்டு ஒரு மலக்கு கூட்டு துவாவை செய்றாங்க. பொதுவாகவும் ஹதீஸ்ல வருது, ஒரு கூட்டத்தார்கள் ஒருத்தர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அதில் நிச்சயம் அதுவா கபூல் ஆகும். நபிசாசன் மிம்பர்ல ஏறாங்க, ஆமீன் சொல்லுங்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செஞ்சுட்டு ஆமீன் சொல்ல சொல்றாங்க. நமக்கு தேவையில்லைன்னா நம்ம ஆமீன் சொல்ல வேண்டியது. எதுக்கு துவா ஓதப்படுது? சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிசல்லாஹம் பரது தொழுகைக்கு பிறகு இந்த துவா ஓத நான் கேட்டுக்கிறேன். நபிசாசலம் பரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃபா வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜுஹ்தில் பலா வதர்கி ஷகா வஸூஇல் கலா வஷமாதத் இல்லா. யாரும் கற்றுக் கொடுக்கல ரசூலுல்லாஹ் கூட்டு. அது சில ஹதீஸ் சில துவாக்கள் இருக்குது. அதிகமான துவா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, சமயத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபீ துபரி ஸலாம். நபிசாசலம் தொழுகைக்கு பிறகு துவா ஓத நான் கேட்டுக்கிறேன். நபிசாசலம் தொழுகைக்கு பிறகு துவா ஓத கேட்டுக்கிறேன். அப்ப கேட்டுக்கிறேன்னா ரசூலா சத்தமா தானே விளங்கி இருக்கும்? மனசுல வரையும் விளங்கிக்குமா? சொல்றாங்க, தொழ வைக்கக்கூடிய இமாம் ஹதீஸில் உள்ள துவாக்களை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் சத்தமாக ஓத வேண்டும். துவாவை மட்டும் விக்ரிகளை சத்தமா சொல்லக்கூடாது சொல்றாங்க. விக்ரிகள் சத்தமா சொல்ல அனுமதி இல்லை. தொழுகைக்கு பிறகு சத்தமா ஓதக்கூடிய ஒரு அமல் துவா மட்டும். அந்த துவாவுடைய நீயத்தும் என்ன? மக்கள் துவாவுடைய வாசகங்களை மனசு ரசூல்லா கேட்ட துவா. நம்மளும் தமிழ்ல எவ்வளவு கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில ஜாமியான அர்த்தங்கள் இருக்கு. கொஞ்சம் சின்ன துவாவா தான் இருக்கும், எல்லாமே உள்ள அடைக்கும். குர்ஆன் உள்ள வசனங்களுடைய துவாக்கள் மக்கள் பணப்பான செய்யணுங்கிறதுக்காக சத்தமா வரும். ரப்பானா அத்தினா ஃபித்துனியா எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? இமாம் ஓதுனாலும் ஒரு பாடமா இருக்குது. இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போய் தவாப் செஞ்சா ரப்பானா அத்தினா ஃபித்துனியா தான் ஓதுவீங்க. அது சரளமா வருதுன்னா காரணம் அந்த துவாவை நீங்க டெய்லி இமாம் ஓத கேட்க போயிடலாம். இனி டெய்லி ஓதுனாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் துவாக்கள் மனப்பாடம் செய்வாங்க. துவா ஓதுற முறையை கற்றுக் கொடுக்கணும். முதல்ல அல்லாஹ் புகழணும், பிறகு நபிசாசனம் செலவா சொல்லணும், பிறகு தேவைகளை கேட்கணும். நம்ம அரபுகள் கிடையாது அரபியில கேட்டு போறதுக்கு. இஸ்லாத்தமா கொண்டு வந்து சேர்த்தாங்களே அந்த பெரியவங்க இந்த முறைகளை சொல்லி கொடுத்தாங்க. நபிசாசம் வந்த துவாக்கள் எல்லாம் இப்படி மக்கள் கேட்டு போட்டுங்கிற நீயத்துல கண்ணினைக்கு அல்லாஹ் முன்னாடியார்களே ஒற்றுமையாக இருந்த ஒரு சமூகம் பண்பாடாக இருந்துச்சு. அல்லாட்ட கபூலியத்தை அடைஞ்சிருந்துச்சு. எல்லா ரஹமத்து பரக்கத்தை அல்லாஹ் இறக்குனான். நேரத்துக்கு நேரம் தண்ணி இறங்கிச்சு, குளங்கள் நிறைஞ்சிருந்துச்சு, ஆறுகள் ஓடுனுச்சு. இன்னைக்கு சோதனைகள் குஞ்சிட்டு. காரணம் என்ன? நம்மிடத்த உள்ளங்கள் பிளவு ஏற்பட்டுச்சு. எல்லாத்திலையும் பிளவு. அல்லாஹ் பயப்படணும். தப்புவா தான் அசலான விஷயம், ஒழுக்கம் தான் அசலான விஷயம். அந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்க. நமக்கு தெளிவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ரோட்ல நின்று பேசுற விஷயம் அல்ல இது. இதுக்காக உலமாக்கள் வருடங்களை கொடுத்து மதரசாக்கள்ல பாடமாக கத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த சாதாரணமா ஒரு கேள்வியில சொல்லிட முடியுமா? சுகுல குனூத்து ஓதலமா ஜெத்து அப்படிங்கிற பாவம் சுகுல கேள்விகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை போய் கேளுங்க. அவங்கள்ட்ட அவங்க உள்ளத்தை பதிவு செய்யப்பட்டுச்சு. இவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள். உலமாக்கள் இமாம்கள் எல்லாம் வழிகட்டவர்கள். யார மதிக்க போறாங்க? அப்புறம் யாருக்கு சலாம் சொல்ல போகுது இந்த உம்மத்து?
பெரியவர்கள் எல்லாம் அர்த்தமானவர்களாக தெரியாது. அவர் ஹாஃபிலா இருக்கட்டும், அவர் ஆலிமாக இருக்கட்டும், எத்தனை ஹதீஸ் அவர் உள்ளத்தில் இருக்கட்டும், அவர் அல்லாஹ்க்கு எவ்வளவு நெருக்கமானவரோ இல்லையோ, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இது வழிகட்டவர், நாங்க சரியான பாதையில் இருக்கிறோம். அதனால இது ரொம்ப அபாயகரமான நிலையில வாலிப சமூகம் இருக்குது, பாவமாக இருக்குது. இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு ஒன்னும் புரியல. கேள்விகள் மட்டும் கேட்க கத்துக் கொடுக்கப்பட்டு, கேள்விகள் மட்டும் குணூத்துறை விஷயத்துக்கு ஒரு விஷயத்த சுருக்கமா விளங்கிடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெளிவான சிந்தனை இருக்கணும். ஒருத்தவங்க சுரானதா குழம்பிக்கு நிக்க கூடாது. குணூத்துறை விஷயம் இது போன்ற பல விஷயங்கள் மதுஹபல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் நமக்கு எல்லாம் வரலாறு தெரியாதனால அவங்க மதிப்பெல்லாம் தெரியல. அதெல்லாம் படிச்சிருந்தோம்னு சொன்னா காரி துப்பிட்டு போய் பேர் குழம்பு முடியும். அவங்க எல்லாம் பரிசுத்தமானவங்க, நம்ம அவங்களை பத்தி பேசவே நமக்கு தகுதி கிடையாது. நபிசா சொன்னாங்க, ஹைரூல் பொருளி கருணி, காலத்திலே சிறந்த காலம் என்னுடைய காலம். நபிசாசம் வாழ்ந்த இந்த சகாபாக்களோடு இருந்த காலம் தான் பொற்காலம். சும்மல்லதீன் எல்லூனம், பிறகு எனக்கு அடுத்து வரக்கூடிய தாபியங்களுடைய காலம். சும்மல்லதீன் எல்லூனம், பிறகு தமிழ் தாபியங்களுடைய காலம். இந்த மூன்று காலம் தான் பொற்காலம், அதுக்கு பிறகு சோதனைகள் தான். இந்த மூன்று காலத்துல சகாபாக்களுக்கு அடுத்ததுலேருந்து தான் இமாம்கள் வந்தாங்க. நாலு இமாம்களும் இந்த மூணு காலத்துல வந்தவங்க. நாலு இமாம்களும் சஹாபாக்களுடைய மாணவர்கள். இமாம் புகாரி கூட பின்னாடி வந்தவங்க தான். எல்லா இமாம் ஒத்தா போன பிறகு வந்தாங்க. எந்த எந்த ஹத்தீசியங்களும் இமாம் புகாரியா இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாருமே இமாம்களை துவாதம் செஞ்சுக்கிறாங்க, புகழ்ந்திக்கிறாங்க. யாருமே சாடி பேசினது கிடையாது இமாம்கள். அந்த இமாம் சஹி லைஃப் ரோட்டை நின்று பேசிக்கிறோம். சஹி இது வந்து லைஃப், இது இது லைஃப், என்னது லைஃப், என்ன தெரியும் அதை பத்தி நமக்கு, அதை மட்டும் சொல்லி கொடுத்துச்சியா. லைஃப் என்ன பலகீனம், என்ன பலகீனம், பொய்யாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில அறிவிப்பாளர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபியினுடைய மாணவர் ஒரு தாபியன், அவருடைய மாணவர் இன்னொரு தாபியும் இருப்பாங்க, அவங்களுடைய மாணவர் இமாம் ஷாஃபி இருப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹி இமாம் ஷாஃபிக்கு இடையில நாலு உஸ்தாத் வருவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தான் சஹி லைஃபை அறிமுகம் செஞ்சாங்க உலகத்துக்கு. ஹதீஸ பார்க்கவும் சஹி லைஃபா பாருங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க பாதிக்க மாட்டாங்களா? அவங்களுடைய சஹி லைஃப்னா தன்னுடைய உஸ்தாதனுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. அவர் பேருதலானவரா, அவர் சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவரா, ஹதீஸ நமக்கு ஒரு ஹதீஸ் அறிவிச்சாலும் சரி, அந்த ஹதீஸை சொன்ன உஸ்தாத் எப்படிப்பட்டவர். ஒரு ஹதீஸ சொன்னா நம்மள மாதிரி அத்தீன் யூஸ்வரன் மார்க்கம் லேசானு சொல்லிட்டு போக மாட்டாங்க. இந்த ஹதீஸை என்னுடைய உஸ்தாத் இன்னார் சொன்னாங்க, என்னுடைய உஸ்தாத் இன்னார் சொன்னாங்க, என்னுடைய உஸ்தாத் இன்ன சஹாபி, என்னுடைய உஸ்தாத் நபி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹ் வரைக்கும் இணைச்சு சொல்லுவாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான ஹதீஸில இமாம்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதையும் மாத்தாம சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு உஸ்தாதினுடைய வாழ்க்கையும் அந்த இமாமுக்கு தெரியும், ஆய்வு செய்வாங்க. அப்படி பார்த்துதான் சரி லைஃப் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு குணூக்குடைய ஹதீஸ் என்னது, ஹதீஸ்ல வருது, புகாரில வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குறிப்பிட்ட 70 ஹாஃபிர்கள் நபிசாச கூட இருந்தவங்க, அவங்கள காஃபிர்கள் ஏமாத்தி கூட்டிட்டு போய் அந்த 70 பேரையும் கொலை செஞ்சிருவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாள் அஞ்சு வக்த தொழுகையிலையும் குனூத் ஓதி பத்வா செஞ்சாங்க. அவங்கள பத்வா செஞ்சாங்க. அந்த யார் இந்த மாதிரி ஏமாத்தி அழிச்சாங்களோ அவங்களுக்கு தொழுகையிலே பத்வா செஞ்சாங்க. 40வது நாள் அல்லா ஆயத்தி அழைக்க சொன்னா, நபி எதுக்கு மேலே உங்களுக்கு உரிமையில நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. இப்போ புகாரில இவ்வளவுதான் வரும், 40 நாள் குணூத் ஓதாங்க, நிப்பாட்டிட்டாங்க. இதை வச்சுதான் எல்லாரும் சொல்றது, ரசூல 40 நாள் தான் குணூத் ஓதாங்க, ஷாஃபியாக்கு ஓய்வே இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எனக்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் கிடைச்சிருக்குது. இமாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரில ருகூவுக்கு பின்னாடி தங்களுடைய மௌத்து வரைக்கும் உம்மத்துக்காக சாதாரணமாக அல்லாஹு மஹ்திரிங்கிற அந்த ஹிதாயத்துக்காகவும் ஆஃபியத்துக்காகவும் துஆ மட்டும் செஞ்சாங்க. பத்வாவை நிப்பாட்டிட்டாங்க. ஏமாத்தி கொலை செஞ்சவங்களை பத்வா செய்யறதுதான் அல்லாஹ் நிறுத்த சொன்னாங்க. பொதுவான குணூத் ஓத நிறுத்த சொல்லல அப்படிங்கிற அனசரதி எல்லாத்தையும் அறியக்கூடிய ஹதீஸ் எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால ஃபஜ்ரில் குணூத் ஓத சுன்னத்துன்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இமாம் ஷாஃபிட்ட சஹீஹ், இமாம் புகாரி வரமும் தயீஃப். புரியுதா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி முந்தினவங்க, இமாம் புகாரி பின்னாடி வந்தாங்க. இப்ப இமாம் புகாரி அவங்களுக்கு இந்த ஹதீஸ கிடைக்கும் போது அவங்களுடைய உஸ்தாதத்தை யார் இதை அறிவிக்கிறாரோ அந்த உஸ்தாதை பார்த்தா அவர் லைஃபானா லைஃப்னா என்னங்க, லைஃப் உண்டா? அந்த அறிவிக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட ஏதாச்சும் ஒரு சுன்னத் இருக்காது.
ஒரு முன்சுனத்தை தொழுவலை, இல்ல ரோட்டை திண்டிட்டு போனாங்க, ஏதாச்சும் ஒண்ணு, இல்ல கொஞ்சம் பேச்சில முன் பின்னா இருக்கு, மறதியாளரா இருக்கிறாரு, நேற்று ஒன்று சொன்னாரு, இன்னைக்கு ஒன்று அதை மாத்தி சொல்றாரு, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தா அதுல பல தரங்கள் இருக்கு. ரொம்ப மோசமான லைஃபு, மேலோட்டமான லைஃபு, லைஃப் வரலி பல தரங்கள் இருக்கு. அதெல்லாம் இங்க பாடமெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இமாம் ஷாஃபிக்கு அந்த ஹதீஸ் சஹீஹ், அதனால நாங்க அதை எடுக்கிறோம். இமாம் புகாரிக்கு வரும்போது அது லைஃப். இப்படித்தான் மதுரப்புல பல விஷயங்கள் ஈஸியா நீங்க சொல்லிடுவாங்க. நம்ம அமலைதான் இது லைஃப், இதுதான் லைஃப், லைஃப், லைஃப். அடே உன்னட்ட லைஃப், எங்க இமாம்ட்டது சஹீஹ். ஏன்னா அது லைஃப் சஹீஹ்ங்கிறது அறிவிப்பாளர்களை வச்சு, அவங்க வரைக்கும் வந்த அறிவிப்பாளர்கள் எல்லாருமே சஹீஹ். பின்னாடி வந்து இமாம்ட்ட புகாரிட்ட சேரும் போது அவங்க பின்னாடி வந்த அறிவிப்பாளர்கள் யாராவது ஒருத்தர் லைஃபா இருந்தா ஒட்டுமொத்த ஹதீஸையும் லைஃப் பண்ணுவாங்க. அந்த ஹதீஸைய அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லவங்களா இருந்திருப்பாங்க. ஆக கண்ணிக்கு எல்லாமே சுருக்கமா விளங்கிக்கணும். இது வந்து தர்க்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஒன்றுபடணும், ஒன்றுபடுறதுதான் அல்லாஹுடைய உதவி இருக்குது. தர்க்கங்கள் செய்யறது அல்லாஹுடைய கோபம் இருக்குது. ரஹ்மத்தில நிறுத்தப்படும், வேதனைகள் இறக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகம் இப்படி கருத்து வேறுபாடுகள் கொண்டுதான் நாசமா போனச்சுன்னு சொல்லி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அதனால நாம இந்த விஷயத்துல அதிகமாக தர்க்கங்கள்ல ஈடுபடாம அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த ஒற்றுமைய ஒத்தருக்கு ஒத்தர் அன்பாக பாசமாக, யாரு யாருக்கு எந்த கருத்து சரியா போடுதோ அதை அமல் செய்யுது, அது ஒரு விஷயம். ஆனா அதை வச்சு ஒருத்தர் ஒருத்தர் உள்ளத்தால கூட இது வழிகேடு, நாங்க சரியான பாதையில் இருக்கிறோங்கிற எண்ணம் கூட இல்லாம அல்லாஹ் நீ தான் எனக்கு சரியான பாதையை காட்டு, அல்லாஹ் நேரான வழியில செலுத்து, எங்களுக்கு முஸ்லீமாக நிலையில மூத்தாக்கு, எந்த கவலையில தான் நம்ம இருக்கணுமே தவிர தர்க்கங்களை ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி ஏன்னா சில பக்கத்திலே எல்லா விஷயமும் கேட்டு மக்கள் இந்த மாதிரி கேட்கிறாங்க, அதாவது ஜும்மால வந்து குத்துபா ஓதது இல்லை, நம்ம மக்களே வந்து பள்ளி தூரமா இருக்குது அதனால இங்கே தொழிலாங்க அப்படிங்கிறான். அப்ப வந்து குத்துபா ஓதுறது இல்லையே, இது கூடுமா? இது கூடுமா? அது அல்லாஹ்தான் முடிவு செய்யும். அந்த எந்த குத்துபா அல்லாட்ட செஞ்சுச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் விளங்கணும், அரபியில வந்து குத்துபா ஓதுனாங்கன்னா அது ரசூல்ல அரபி, மக்கள் எல்லாம் வந்து அரபியா இருந்தாங்க. நம்ம எல்லாம் தமிழ்நாட்டை இருக்கிறோம், ஏன் அரபியில குத்துபா ஓதணும், தமிழ்ல ஓதணும், அரபி தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க. அப்படின்னா பாங்குங்கிறது ஒரு அழைப்பு, அவங்க எல்லாம் அரபு நாட்டு இருந்ததுனால அரபியில பாங்க சொல்றாங்க. நீங்க தமிழ்ல அழைங்க மக்களை, ஏன் நீங்க வந்து அரபியில பாங்க சொல்றீங்க? அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் நல்லா தெளிவா வேணும்ல, ஹையா அலஸ்ஸலா துலுஹின் பக்கம் வாங்க, ஹையா அலல் ஃபலா வெற்றின் பக்கம் வாங்க, அஸ்ஸலா துஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட துலுஹி மேலானது. அரபியை விட்டுட்டு தமிழ்லயே பாங்க சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி துலுங்க, அல்லாஹுவை விளங்கி உள்ளச்சத்தோட தொழுவுனா விளங்கி ஓதுனா தானே விளங்கும். ஏன் விளங்காம அது வந்து கூடுவல்ல ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. தமிழ்ல ஓதுங்க, எல்லாத்தையும் மாத்துங்க. நீங்க பயானு தமிழ்ல செய்யுங்க, குத்துபாவை அரபில், என்ன ஆயிடுச்சு அதுல? ஏராளமான விஷயம் அவன் மனோயிச்சபடி செஞ்சுட்டுக்கிறான். எது அவங்களுக்கு அவங்களுக்கு சரியா படுதோ அதெல்லாம் சரி, எது மனசுக்கு ஒத்திக்கலையோ அதை கலட்டிட வேண்டும். இது ஒரு காரணமாக்கி உம்மத்துல ஒரு பிளவு, சங்கடங்கள், பெரிய ஒரு சமூகம் முழிச்சுட்டு இருக்கு. பெண்கள் கேட்கவே தேவையில்லை, பாவம். எங்கேயாச்சும் வழி கிடைக்காதாம் பார்த்து கூட்டம் கூட்டமா போறது, எங்கேயாவது திறந்து விட்டாக்கா எங்க இருக்குது? நபிசாசனம் மரப்பு போட்டு பொம்பளை சைடுல தொழு வச்சாங்களா? நபிசாசனம் மசீதில தொழுதாங்கன்னா அல்லாஹுட்டு வகி வருது, புனிதமான காலம். அந்த நேரத்தை சின்ன தவறுனாலும் வகி வந்துடும். அப்படி இருந்தும் நபிசாசனம் ஆண்களுக்கு பின்னாடி சிறுவர்களை நிப்பாட்டுவாங்க, அதுக்கு பின்னாடி பெண்களை நிப்பாட்டுவாங்க. அப்படி தொழுகையிலையும் பெண்கள் கடைசியில காமச்சுதான் பள்ளிக்கு வரணும். ஆண்கள் முதல்ல இமாமோட சுஜூதுக்கு போகக்கூடாது, பெண்கள் தொழுவோம். முதல்ல பெண்கள் சுஜூது செய்யணும், பின்னாடி ஆண்கள் லேட்டா தான் சுஜூதுக்கு போறாங்க. நபிசாசனம் எந்திரிச்ச பிறகு முதல்ல ஆண்கள் எந்திரிக்கணும், பின்னாடி பெண்கள் எந்திரிக்கணும். ஆமீன் சத்தமாக பெண்கள் சொல்லக்கூடாது. இமாமுக்கு தப்பு வந்தா பெண்கள் சுபஹானல்லாஹ் சத்தம் போடக்கூடாது, கையை தான் தட்டணும். ஏன்னா குரலுக்கு பிறகுதான். தொழுது முடிச்ச பிறகு ஆண்கள் யாரும் எந்திரிக்க கூடாது. எல்லா பெண்களும் வீடு போய் சேர்ந்த பிறகு ஆண்கள் எந்திரிக்கணும். ஏன் அந்த கண்டிஷனோட தொழு வச்சு பாருங்களேன், மரப்பை எடுத்தா அதராமத்துல யாரும் உள்ள வரமாட்டாங்க, தெரியும். அதனால மரப்பை போட்டிக்காச்சு. அது மரப்பே தேவையில்லையே, முகத்தை பார்க்கலாண்டாச்சு, முகத்தை துறக்கலாண்டாச்சு, பின்னதுக்கு மரப்பு. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய மனோயிச்சப்படி தீனை பின்பற்றதல்ல, நமக்கு வேண்டுதலான தக்குவாவுடைய வரலாற்று பரிசுத்தமான அந்த இமாம்கள் ஹதீஸ்களுக்காகவே வாழ்க்கையை கொடுத்தவங்க, நமக்கு ஆய்வு செஞ்சு அழகான ஒரு வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த பாதையில போனா ஒற்றுமையா போகலாம். நம்ம பின்னாடி வர்றவங்களும் அதை பின்பற்றிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஆய்வு வந்துட்டே இருக்கும், இஷ்டப்படி மாத்திக்கிட்டே இருப்போம். இது ஒண்ணு நூறாக மாறிடும், நல்லா காப்பாத்துவோம். அதனால நாம குழம்ப வேண்டியதில்லை, தடுமாற வேண்டியதில்லை. உலமாக்கள் இதுக்காகவே தங்களோட ஆயுளை கொடுத்து அர்ப்பணிச்சுட்டு
ஊர்ல வந்து தியானம் செஞ்சுட்டு உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஒன்றுபட்டு இருக்கிறது, அல்லாஹ் அதுல அல்லாஹுடைய உதவி இருக்குது. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எல்லா வகையான குழப்பங்களை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக, எல்லா சகோதரருக்கும் அல்லாஹ் விளக்கத்தை கொடுப்பானாக. ஒன்றுபட்ட நிலையில இந்த உம்மத்தை அல்லாஹை சந்திக்கக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன் வாஸ்தாமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு.